ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் அப்பாஸ் அவர்களோட இயக்கத்தில், விஜயகுமார் அவர்களோட நடிப்பில். ஸோ விஜய்குமார் அந்த உரியடி படத்தோட நாயகன், அண்ட் லோகேஷ் கனகராஜோட தயாரிப்பில் ரிலீஸ் ஆகியிருக்கிற ஃபைட் கிளப் அப்படிங்கிற ஒரு கிரைம் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதை அப்படிங்கும்போது, பெஞ்சமின் அப்படிங்கிறவர் வந்து வட சென்னையில் இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபுட்பால் பிளேயர். பட் என்னதான் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபுட்பால் பிளேயர் இருந்தாலும், அவரால் இந்த தமிழ்நாடு அந்த இதை தாண்டி வேற கட்டத்துக்கு அவரால் போக முடியல. காரணம், வட சென்னை அப்படிங்கிற ஒரு அந்த லேண்ட்மார்க் அவருக்கு இருக்கிறபடியா, அதனால வெறுத்து போன அவர் என்ன பண்றாருன்னா, எனக்கு அது தேவையே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு தனியா அந்த வட சென்னையில் இருக்க பசங்களுக்கு எல்லாருமே ஃபுட்பால், அந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே வந்து கபடி, கோச்சிங் அதெல்லாம் எடுத்து வாழ்க்கை இருக்காரு. அதே வடச்சென்னையில் பிறந்தவன் தான் நம்ம ஹீரோ செல்வா. நல்லா ஃபுட்பால் விளையாடக்கூடிய ஒரு பையன், எப்படியாவது அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கும் போது ஒரு பெரிய ஃபுட்பால் கிளப்லேருந்து அவனுக்கு ஒரு அழைப்பு வருது. அதில் விளையாடினா அவன் ரொம்பவே அடுத்த கட்டத்துக்கு போயிடுவான் அப்படிங்கும்போது, அதுக்கு 50,000 பணம் கட்டணும் அப்படின்னு சொல்ல அவங்க வீட்டில் கொடுக்க மாட்டேன்னு உடனே பெஞ்சமின் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு நான் பணம் தரேன், நீ அங்கே போய் விளையாடு அப்படின்னு சொல்லும்போது, அவர்கிட்ட பணம் இல்லை அப்படின்னும் பொழுது அவர் வந்து வீட்டில் இருக்க அந்த நகையை எடுத்து அடகு வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நகையை தேடுறாரு. பெஞ்சமினோட தம்பி, இவர் எவ்வளோ நல்லவனோ அதே மாதிரி அவன் ஒரு பொறுக்கி போய, அதை வட சென்னையில் பார்த்தீங்கன்னா வந்து கஞ்சா, குக்கின்ஸ் இந்த மாதிரி வேலைகளை பார்த்து பணம் சம்பாதிக்கிறவன். ஆனால் அவன் அந்த செயினை எடுத்துகிட்டு போயிடறான். இதில் பிரச்சனைக்கு அவனை செவிலே அடித்து அந்த செயினை பிடிக்கிட்டு வந்து ஹீரோவை கூப்பிட்டு, சின்ன பையனாக இருக்கான் ஹீரோ, ஒரு 10 வயசாக இருக்கும், அவனை கூப்பிட்டு செல்வாங்கவா, நாளைக்கு வந்து பணம் வாங்கிட்டு போயிடு அப்படின்றாரு. அதே சமயம் அவன்கிட்ட நைட்டு பெஞ்சமினோட தம்பியும் இன்னொருத்தனும் கூப்பிட்டு சேர்ந்து வந்து அவனை பெஞ்சமினை வந்து போட்டு தள்ளிடுறாங்க. போட்டு தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா, யார் ஜெயிலுக்கு போகிறது, யார் வெளியில் இருக்கணும் அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து வரும்போது, பெஞ்சமினோட தம்பி, நீ ஜெயிலுக்கு போ, நான் வெளியில் இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் எப்படியாவது வந்து வெளியில் எடுத்துருவேன் அப்படின்னு பெஞ்சமினுக்கும் அந்த பணம் கிடைக்காம போக, சாரி, செல்வா ஹீரோவுக்கும் அந்த பணம் கிடைக்காம போக, ஹீரோவோட கனவு தவிடு பொடி ஆயிடுது. ஹீரோ அப்படியே அந்த வடச்சென்னைக்குள்ள வளர்ந்து அப்படியே படிச்சு காலேஜ் வந்து இருக்கான். அப்படியே காலங்கள் ஓடி ஒரு 10-15 வருஷத்துக்குறோம். கதை 2016 நடக்க மாதிரி தான் காமிக்கப்படுது. இப்போ ஜெயிலுக்கு போன பெஞ்சமினோட தம்பி ஜெயிலிருந்து வெளியில வர்றான். இவனோட கொலை பண்ணவன் அந்த ஊர்ல இருக்க அரசியல்வாதியில பயன்படுத்தி அவன் பெரிய ஒரு போஸ்டிங்ல இருப்பான். இப்போ இவன் என்ன நினைக்கிறான்னா, நம்ம ஹீரோ ரொம்பவே அக்ரெசிவான ஒரு பர்சன், இவனை பயன்படுத்தி அந்த தன்னோட அந்த கொலை அண்ணனை கொலை பண்ணவனை எப்படியாவது பழி வாங்கணும். ஏன்னா தன்னை ஜெயிலில் எடுக்கிறன்னு சொல்லிட்டு 10 வருஷம் ஜெயிலில் வச்சிருந்தான், அதுக்காக பழி எப்படியாவது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இதுக்காக நம்ம செல்வாவை, நம்ம ஹீரோவை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். எப்படி பயன்படுத்தினான், இறுதியில் என்ன ஆச்சு, நம்ம செல்வாவோட அந்த முன்கோபத்தால் அவருக்கு ஏற்பட்ட விளைவுகள் என்ன அப்படின்றத தான் இந்த படத்தோட மீதி கதை. இப்போ அந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு இந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்த்தது பார்த்தீங்கன்னா, இந்த விஜயகுமார் அந்த உரியடியில் வந்த ஹீரோ, அந்த செல்வா அப்படின்றது கேரக்டருக்கும், வடச்சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பையன் அவன் பார்த்தீங்கன்னா வந்து அற்புதமாக நடிச்சிருப்பாரு. அவரை நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஸோ அந்த ஸ்கூல் போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன்ஸ் வந்து காமிப்பாங்க, பயங்கரமா அப்படியே நடிச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஷர்ட், அந்த கையில போடுற பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு ஆக்டிங், அந்த அவரோட பாடி எல்லாமே வந்து அந்த ஷேப்பிங், அவரோட அந்த ஒல்லியான பாடி, அந்த சின்ன பிள்ளைத்தனமும் கரெக்டா அதுக்கு செட்டா இருக்கு. காலேஜ் பையனாவும் பயங்கரமா இருந்தாரு. ஹீரோயினி அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒருத்தவங்க வர்றாங்க. பட் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது எதுக்காக நம்ம இதில் வந்தோம் அப்படின்னு. ஏன் வந்தாங்க, எப்போ வந்தாங்கன்னு தெரியல, ஆனா இருந்தாங்க. ஒரு 2 நிமிஷமா 5 நிமிஷம் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க தெரியல. ஸோ மியூசிக் அப்படின்னு, மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, இந்த படம் ஃபுல்லாகவே ஃபைட் கிளப் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. படம் ஃபுல்லாக ஃபைட்டு தான். அவங்க காலேஜ் படிக்கிறானுங்க ஹீரோ அப்படின்னு சொல்லும் பொழுது, அவங்க காலேஜில் போய் படிக்கிற மாதிரியும் காலேஜில் செமஸ்டர் எழுது மாதிரி நமக்கு காமிக்கல. எப்போ பார்த்தாலும் தண்ணி கஞ்சா அப்படின்னு குக்கி நண்டு தான் அப்படியே வாழ்க்கை ஓடிட்டுருக்கு தவிர, காலேஜ் போகிற மாதிரி காமிக்கல. ஸோ இதை இதை இப்படியே தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டு, வட சென்னை எத்தனை படம் தான் வட சென்னை பற்றி எடுப்பீங்க, எடுத்தாச்சு விட்டுருங்கப்பா அப்படின்னு மாதிரி தான் தோணுச்சு. ஸோ வட சென்னை பற்றி வட சென்னைன்னே படம் வந்துருச்சு, இதுக்கு மேலையுமா வட சென்னைக்குள்ளே நடக்கிறத காமிக்கணும் அப்படின்ற விஷயம். அதை தாண்டி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு சீன்ஸ் அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷனில் சண்டை போட்டு இருக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வளாகத்துக்குள்ளே, போலீஸ் ஸ்டேஷன் வளாகத்துக்குள்ளே சண்டை போடுறதே நம்மளாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். போலீஸ் ஸ்டேஷன் ரூம் இருக்குது, அந்த வாசலில் வச்சு சண்டை போடுறானுங்க. இதெல்லாம் நடக்கிற மாதிரி காரியமா, இப்போ இந்த எங்கேயாவது இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நல்ல கதை அப்படின்னும் போது
அதை வந்து அப்பாஸ் அவர்கள் வந்து என்னன்னா அவர் சொல்ல வந்த விஷயத்தை வந்து நல்லா சொல்லியிருக்காரு, இதுதான் நான் சொல்ல வர்றேன் அப்படின்னு அக்யூரேட்டா அந்த விஷயத்த சொல்ல வந்திருக்காரு. அதுக்கான ஸ்கிரீன் பிளேயும் பக்காவா இருக்கும். ஸ்கிரீன் பிளே அப்படின்போது எப்படி காமிப்பாங்கன்னா, ஒரு கொலை நடந்துரும், அவன் எப்படி செத்தான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரீகப்ல நமக்கு காமிப்பாங்க. அதே ரீகப்ல அந்த பையன் ஒருத்தன் சாவரான் அப்படின்போது ஹீரோ அந்த கொன்னவனை போய் அடிப்பார். இந்த ரெண்டு மிக்ஸ் ஆன இந்த எடிட்டிங், இந்த ஸ்கிரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எக்ஸ்பிரஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாவே காமிச்சிருப்பாங்க. வில்லனை வந்து கடைசியில் ரெண்டு பையனுங்க போடுறதுக்கு போவானுங்க, அந்த பையனை விட்டு விரட்டும் போது அப்படியே வந்து ஓடி போவான், ஒரு இருட்டுக்குள்ள அந்த பையன் காணாம போயிடுவான். ஸோ அந்த சீன்ஸ்லயே நமக்கு சொல்லிட்டாங்க இவன் செத்துருவான் அப்படின்றதான் வந்து இன்டைரக்டா அந்த ஒரு சீன்ல சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள் ஆஃப் ஸ்கிரீன் பிளேல எனக்கு பிடிச்சிருந்தாலும், பட் இதை வந்து ரொம்ப ராவா அந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. அது ஒரு விஷயம், குறிப்பா அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் வந்து பயங்கர ராவா நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஹீரோ அடிச்சு தும்சம் பண்ணி மூஞ்சி மேலேயே குத்தி மூஞ்சி அப்படியே செதைச்சி விடுற சீன்ஸ் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ராவா இருக்கும் அந்த படம். அது எல்லாமே நமக்கு பிடிச்சிருந்தாலும், பட் இது எந்த அளவுக்கு ஃபேமிலிஸ் ரசிப்பாங்க, பட் இட்ஸ் நாட் அ ஃபேமிலிஸ் மூவி ரைட் நவ், அதுதான் ஒரு விஷயமே. இது வந்து பசங்களுக்கான படம். பட் இந்த படத்தை பார்த்து எவ்வளோ பேர் இந்த ஹீரோ மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னும் எனக்கு தெரியலை. அதை தாண்டி இந்த படத்தில் இசை அப்படின் போது ராவணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் வரும், அண்ட் பேக்ரவுண்ட் பீஜியம் பயங்கரமாக இருக்கும். இன்டர்மிஷனுக்கு முன்னாடி பஸ்ஸில் சேஸ் பண்ணி நம்ம விஜயகுமார் வந்து பி விஜயகுமார் ஏறி போய் ஒரு ஃபைட் சீன்ஸ் இருக்கும், அதில் வர்ற அந்த பீஜியம் எல்லாம் வந்து பயங்கர ஃபுல்லாக பயங்கர ஒரு எனர்ஜிக்காக இருக்கும். பட் இதுவே படம் ஃபுல்லாகவே டம்மு டும்மு டம்மு டும்முன்னு அடிச்சுட்டே இருக்க அப்படியே 2.5 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்கும் இறைச்சல் சவுண்டு இரிட்டேட் ஆகுதோ அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்ஸும் எனக்கு வந்துச்சு. அண்ட் அதெல்லாம் தாண்டி இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், நீங்கள் ஒரு யங்ஸ்டர் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஃபைட் கிளப்ஸ் மூவி வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான மூவியாக இருக்கும். பட் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக இந்த படத்தை பார்க்குறதுக்கு இது இஸ் நாட் அ ஃபேமிலி மூவி அப்படின்னா சொல்ல முடியும். பட் யங்ஸ்டருக்கு பிடிச்சிருக்குதானே அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், ஒரு படம் ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வரணும், வந்தால் தான் அந்த படம் விக்டோரி ஆகும் அப்படின்றது ஒரு எழுதப்படாத தமிழ் சினிமாவில் அண்ட் சினிமாவோட விதி இது தான். பட் இதை யங்ஸ்டர் கொண்டாடுவாங்க, ஒரு மினிமம் பட்ஜெட் படம் அப்படின்னபடியாக டெஃபினட்டாக இந்த படம் வெட்டி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதை தவிர இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு அண்ட் சூப்பராகவே இருக்கும். ஸோ கிளைமேக்ஸ் காட்சியும் வந்து அந்த பெஞ்சமின் மாதிரியே நம்ம ஹீரோவும் வந்து நிற்கிற அந்த சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தார், எனக்கு டெஃபினட்டாக அவர் சொல்லி ஆகணும் நம்ம விஜயகுமார் பற்றி. அண்ட் சூப்பராகவே நடிச்சிருந்தார் சில சில காட்சி. ஒரு காலேஜ் பையன் எதுக்கும் பயப்பட மாட்டான் அப்படின்போது தெனாவட்ட அவர் லுக்கு நிற்பான், அந்த பரிதாபங்களை கூட சொல்லுவாங்க, அவனை பார்த்தாலே அடிக்கணும்னு தோணும் வச்சு அப்படி நிற்பான்ல, அந்த லுக்கெல்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும், யங்ஸ்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு படம் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தியேட்டர்ஸில் போய் இந்த படத்தை பாருங்கள். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் யங்ஸ்டராக இருந்தால் டெஃபினெட்லி இட்ஸ் எ யுவர்ஸ் மூவி.